வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்ப்னெயில் பார்த்தோம்னு எங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லட்சத்தை தொட்ட கிரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன்ல, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். கிரெட்டா கார் அதாவது அப்டேட் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் லான்ச் பண்ணது 2024 அப்டேட் பண்ணாங்க. இந்த வருஷம் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஆச்சு. இந்த 6 மாதத்தில் 100,000 யூனிட்ஸ் வரைக்கும் இந்தியாவில் சேல் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இது பிக்கஸ்ட் நம்பர் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரெட்டாவோட ப்ரைஸ் அந்த மாதிரி. கிரெட்டாவோட ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 13.74 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இந்த கார் வந்து இவ்வளவு சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் கிரெட்டாக்கான ஃபேன்ஸ் நம்ம மார்க்கெட்ல ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம இதோட ஸ்டைலிங்க நல்லாவே அப்கிரேட் பண்ணி மார்க்கெட்ல வந்து இப்ப கொடுத்திருந்தாங்க. சோ அந்த விஷயமும் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸ்பேசியஸான கேபின், கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இந்த கார்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்டேட்டடான டிசைன் லுக், ஷார்ப்பாகவும் இருக்குது, அப்பீலிங்காகவும் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை டிரைவிங் ஏத்த மாதிரி நிறைய விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது போன கிரெட்டா விட இந்த கிரெட்டா இன்டீரியர்ல அதுவும் ஃபீல் குட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாம ஹூண்டாயோட ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி, சர்வீஸ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நல்லா கிடைக்குது. நல்ல ரீசேல் வேல்யூ கிடைக்கிறதுனால ஹூண்டாய் கிரெட்டாக்கு நம்ம மார்க்கெட்ல நல்ல வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவதா பார்க்க போற நியூஸ் ஓலா கம்பெனியை பத்தி. ஓலா கம்பெனி 2022 பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அப்படியே ஒரு ஸ்லைடா ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு. என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓலா கம்பெனி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் மட்டும் இல்லாம கார் மேனுஃபேக்சர்லையும் ஃபியூச்சரில் வர போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓலா இந்த கார் ப்ராஜெக்டை அப்படியே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு இனிமேல் நாங்கள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எதனால் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 6 மாதம் இந்த 2024 ஜனவரியிலிருந்து இப்போ ஜூன் வரைக்கும் இருக்கிற சேல்ஸ் லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். இதில் எலக்ட்ரிக் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் மட்டும் சேல்ஸ் மட்டும் 483,000 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து சேல் ஆயிருக்குது இந்த 6 மாசத்துல மட்டும். ஆனா கார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலக்ட்ரிக் கார்கள் 45,000 கார்கள் வரைக்கும் தான் சேல் ஆயிருக்குது இந்த 6 மாசத்துல. எலக்ட்ரிக் கார்கள் வந்து என்னதான் நீங்க பெரிய விஷயமா மார்க்கெட்ல வந்து சொன்னாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குது இவி கார்களுக்கு. சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், சர்வீஸை வந்து இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. நிறைய மெக்கானிக்ஸ்க்கு இதை பத்தின அவேர்னஸ் இல்ல அப்படிங்கறதுனாலையும் இந்த கார்களை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஓலா பிளான் பண்ணியிருக்கிறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு காரை லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணல. கம்ப்ளீட்டாக லக்ஸூரியா அதாவது மெர்சிடிஸ் பென்ஸோடவும் அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூவோட காம்படிட் பண்ணுற மாதிரியான ஒரு காரை ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஓலாவோட பிளானாக இருந்துச்சு. பட் அது நம்ம மார்க்கெட்ல அவ்வளோ பெருசாக எடுப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு இந்த பிளானை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற நியூஸ், நான் தம்ப்னெயிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன், யமஹால ஆட்டோமேட்டிக் கியரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த டாபிக் பத்தி நம்ம ஒரு 2-3 weeks முன்னாடி தான் நம்ம பேசியிருந்தோம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். யமஹால ஆட்டோமேட்டிக் கியர்ஸ் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சிவிடியில கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்லி ஒரு வீடியோ வந்து நம்ம பேசியிருந்தோம். எஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்குது. ஆக்சுவலா இதை எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, MT09 அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் மாடல்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொண்டு வரதுக்கு யமஹா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு மாற்றிக்கலாம், அது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மாற்றினீங்கனாலும் கியர் ராட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது சுவிட்சில் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஹேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கியரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி சுவிட்சஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். பட் உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 மாத்திரமே இந்த ஆட்டோமேட்டிக் சைக்கிள்ஸ்லாம் இருக்கும்ல, கையிலேயே கியர்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போவே கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலான ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய லாங் டிரைவ் வந்து எடுக்கிறாங்க இல்லை அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது யமஹா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஃபேக்ட் என்னென்னா, இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதும் எனக்கும் தெரியல. இது ஏன்னா இது MT09 அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் மாடல்ஸ் எல்லாமே ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது யூஎஸ்ல பாத்தீங்கன்னா மேனுவல் கியர்ஸ் யூஸ் பண்றவங்க ரொம்ப கம்மி தான். ஆட்டோமேட்டிக் கியர்ஸ் தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா மேனுவல் கியர்ஸ் தான் அதிகமாக விரும்புறாங்க ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மேனுவல் இருக்கிற
அதாவது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஆட்டோமேட்டிக் கிளட்ச் கியர் பாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்தியன்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக எது இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்தியன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிறத தான் என்னோட ஒப்பீனியன்லேருந்து சொல்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நம்ம ஆளுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா காரில் நீங்கள் என்ன டிரான்ஸ்மிஷன் வேணால் கொடுங்க, அதோட மெயின்டெனன்ஸ் வந்து எது கம்மியாக இருக்கும்னு பார்த்து அதை தான் வந்து நம்ம விரும்புவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் இப்பதான் பாத்தீங்கன்னா யமஹா கொண்டு வர்றாங்க. பட் ஆல்ரெடி டிவிஎஸ் ஜைவ் அப்படினு சொல்லிட்டு ஒரு பைக் முன்னாடியே வந்திருந்துச்சு. அதுல சென்ட்ரிஃபியூகல் அப்படிங்கற ஒரு விஷயத்தை உபயோகப்படுத்தி அதுல கியர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ற மாதிரி அந்த இடத்துல வந்து அதாவது ஆட்டோமேட்டிக் கிளட்ச் வந்து கொடுத்திருந்தாங்க. ஆட்டோமேட்டிக் டிமேட்டிக்னு நினைக்கிறேன், அதோட நேம் எக்ஸாக்ட்டா தெரியல. சோ இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தாலுமே அதாவது நம்ம இந்தியன்ஸ் மத்தியில வந்து என்ன பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கியர் இல்லாத பைக்கை வந்து ஓட்டினா அது நீ பைக் ஓட்டுற மாதிரி இல்ல, அது நீ ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அதை டீக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்தியன்ஸ் மென்டாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக் அப்படின்னா அதை கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கணும், கண்டிப்பாக அதில் கிளச் இருக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி டிவிஎஸ் ஜைவ்ல வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ யமஹா MT-019 வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தாங்கனாலும் இது இந்தியாவில் எடுப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். யமஹாவோட நார்மல் பைக்ஸ் அதாவது 150cc செக்மெண்ட்ல இருக்க பைக்குகள் தான் நல்ல சேல் ஆகிட்டு இருக்குது. சூப்பர் பைக்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்பெனியுமே அவ்வளோ பெரிய சேல்ஸ் எல்லாம் ரீச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால MT-019 சேல்ஸை வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா நம்ம பார்க்க போறது ஃப்ரீடம் 125 பைக் இருக்குது இல்ல, சிஎன்ஜி பைக், அந்த பைக்கோட புக்கிங்ஸ் பத்தி தான். சோ வந்தோடனே மார்க்கெட்ல இது பெரிய இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணிருமா, மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு பேசு பொருளாச்சு, அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரியே இந்த பஜாஜ் கம்பெனியோட ஃப்ரீடம் 125 பைக்குக்கான புக்கிங்ஸ் வந்து ஓபன் பண்ணாங்க. ஓபன் பண்ணி வித்தின் 1 வீக்குள்ளேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6000 பைக்குகள் வரைக்கும் புக்கிங் ஆயிருக்கு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபிஷியலாகவே பஜாஜ் கம்பெனி வந்து வெளியில் விட்டுருக்குறாங்க. இந்த பைக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையவே பேசியிருக்கிறோம். ஆக்சுவலாக இது 125cc பைக்காக இருந்தாலும் சிஎன்ஜியில் ஓட்டும் போது இது 100cc பைக் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு மைலேஜும் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ இந்த பைக் நம்ம மார்க்கெட்டில் ஹிட் ஆகிருக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎன்ஜி பைக்கோட ப்ரைஸ் வந்து கரெக்டான ஒரு இடத்துல வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 1 lakh குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறதா எல்லாரும் எதிர்பார்த்தோம். பேசிக் மாடல் 95,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கோட் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்த மாடல்ஸ் பாத்தீங்கன்னா 102,000 107,000 அப்படிங்கிற மாதிரி கோட் பண்ணிருந்தாங்க. ஆண்ட்ராய்டு பிரைஸ் வரும்போது லிட்டரலி பாத்தீங்கன்னா 120,000 வந்துரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையே இருக்குது. சரி ஓகே, இந்த பைக்கோட பிரைஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எத்தெந்த இடத்துல இருக்குதோ அந்தந்த இடத்துல இந்த பைக்கோட யூசேஜ் வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம லோக்கல் யூஸ்க்கு இந்த வண்டி நல்ல பக்கவா செட் ஆகும். சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கை நீங்க தாராளமா இங்க வேணா எடுத்துட்டு போகலாம். இப்ப மார்க்கெட்ல நிறைய கார்கள் சிஎன்ஜியில அவைலபிளா இருக்குது. ஆனா மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா மெட்ரோல இருக்கிறவங்க மட்டும்தான் சிஎன்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா லோக்கல் சரௌண்டிங்ஸ்ல யாருக்கு சிஎன்ஜி அவைலபிளா இருக்குதோ அவங்களும் சிஎன்ஜி கார்களை வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ இப்ப பைக்ல சிஎன்ஜி வந்திருக்கிறதுனால மேபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய ஃபியூல் ஸ்டேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா பைக் மட்டும் இல்லாம காரோட சேல்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நார்மலா பெட்ரோல் கார் வாங்குறவங்க சிஎன்ஜியோட இருக்கிற மாதிரியான கார்களை சேர்த்து வாங்குவாங்க அப்படிங்கறத என்னோட ஒரு ஒப்பீனியன். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா போய் சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பா. டாடா.